காணாமற் போனோரின் உறவினர்களது பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. காணாமல் போனோரின் உறவினர்களது பிரதிநிதிகள் இன்று கைத்தடியிலுள்ள வடக்கு மாகாண சபை அலுவலகத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்தனர். காணாமல் போன தமது உறவுகளின் உண்மை நிலையை அறிவதற்காய் வடக்கு கிழக்கில் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படுகின்ற போதிலும் அவர்களுக்கு அரசு இதுவரை உரிய பதில் எதனையும் வழங்கவில்லை. இந்த நிலையில் தமது கோரிக்கைகளை காணாமல் போனோரின் உறவினர்களது பிரதிநிதிகள் வடக்கு முதல்வரிடம் எடுத்துரைத்துள்ளனர். மேலும் சில இடங்களிலே இரகசிய தடுப்பு முகாங்கள் இருக்கின்றன. அந்தந்த இடங்கள் உதாரணமாக அந்த அவர்கள் கூறினார்கள், ஜோசப் கேம்ப் வவுனியாவில், அந்த ஜோசப் கேம்பில் கட்டாயம் சில தங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அங்கு என்ன நடக்கின்றது, எவரவர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துமாறு கோர இருக்கின்றது.